ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் குருவாரம் வியாழக்கிழமை அஷ்டமி திதி நாளில் ஐயன் பார்க்கடல் பள்ளி கொண்ட பெருமாளையும் அஷ்டமி நாயகி துர்கை தேவியையும் ஐயமின்றி நம் மனக்கவலைகளை தீர்த்திட போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர். பார்க்கடலில் ஆதிசேஷன் அறுவு படுக்கையில் பள்ளி கொண்டு பக்தரின் வேண்டுதலை நிறைவேற்றும் பெருமாளே, பாகியங்களை பொழியும் பாந்தமாக காலை பிடித்துவிடும் தாயார் அலைமகளை பார்த்து ரசிக்கும் பெருமாளே. பார்வதி தேவி மதுரையாளும் மீனலோசனி சோதரியை சொக்கனுக்கு மனம் செய்து வைத்த பெருமாளே, பாசபந்தங்களை அறுத்து உன் பத்ம பாதங்களை பிடித்து காலடியில் கிடக்கும் என எடுத்து அரவணைத்திடுவாய். துர்கை தேவி தனியாக கோவில் கொண்டு கிழக்கு திசை நோக்கி நெடிய ஆறடி உருவத்துடன் ராகு காலத்தில் செந்தாமரை செல்வம் வேண்டி, மல்லிகாமன சாந்தி வேண்டி, செவ்வந்தி கடன் நிவாரணம் வேண்டி, செவ்வரளி சேர்ந்த குடும்பம் வேண்டி, மனோரஞ்சிதம் தம்பதி ஒற்றுமை வேண்டி, ரோஜா திருமணம் வேண்டி விசேஷமாக பூஜிக்கப்படுவளே. ராகு பகவானால் பூஜிக்கப்படுவதால் ராகுதோஷம் நீங்கிடுமே.